வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8 பத்தி தான் நம்ம பேசணும் ஆக்சுவலா. ஆனா இந்த வீடியோல பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச போறோம். இருக்கு, இந்த சம்பவத்துக்கும் பிக் பாஸ்க்கும் கூட சம்மந்தம் இருக்கிறதுனால நம்ம இந்த பஞ்சாயத்தை பேசலாம். ஆக்சுவலா சொல்லணும்னா முட்டுச்சந்தில வச்சு வெளிவெளி வெளுத்துட்டு இருக்கிறாங்க பிரியங்காவை. அடி வாங்க வேண்டிய பீஸ் தான் சீசன் 5 வச்சு செஞ்சு விட்டோம் என்னை போன்ற ஆட்கள். ஆனாலும் பாத்தீங்கன்னா செட்டப் ரிவியூவர்ஸ் உருட்டு ரிவியூவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. இப்ப ஆக்சுவலி அக்கா பாத்தீங்கன்னா உள்ள போகும்போதே பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போனாங்க. அதை தொடர்ந்து நம்ம தான் ஞாபகப்படுத்திட்டு இருந்தோம். அக்கா வந்து ஐயோ வளரட்டுமே அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுதாரிச்சாலும் அதை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா ஒரு முறை பஞ்சாயத்து வந்ததும் பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து அதை எடுத்துட்டாரு. எடுத்து வச்சுதான் அக்காவுடைய ஃபேஸ் அப்படியே மாறி இருக்கும் பாருங்க. அதுதான் பிரியங்கா. இவங்க எல்லாம் பீகா பீகா கியூட் அப்படின்வாங்கல்ல, என்ன கியூட்டு, பயங்கரமா ஃபன் பண்ணுவாங்களா? இல்ல, யாராவது காமெடி பண்ணா இவங்க சத்தமா சிரிப்பாங்க. சமையல் கட்டுல போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு அங்க போய் திருடி சாப்பிடுவாங்க. அது வந்து கியூட், கியூட்ட. அதுவும் பிக் பாஸ்ல டாஸ்க் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த சமையல் பொருட்களே கொடுப்பாங்க. சாப்பாடுங்கிறது அங்க பார்ட் ஆஃப் டாஸ்க். அதை திருடி தின்றது வந்து கியூட்டா கியூட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து கடைக்கு கூட்டு போகணும் வச்சிங்களேன், ஏதாவது ஒரு பொருள் கேட்பாங்க, வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதை கையில வச்சுக்கிட்டு இன்னொரு பொருளை கேட்பாங்க. சரி, அதை வாங்கி கொடுத்தா ரெண்டுத்தையும் கையில வச்சுக்கிட்டு மூணாவத ஒண்ணு கேட்பாங்க, அதையும் வாங்கி கொடுத்தா நாலாவத ஒண்ணு கேட்பாங்க. இதுக்கு மேல கேட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பொருளை வாங்கி கொடுத்துட்டு மத்தவங்களா இருந்தா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த குழந்தை இருக்குல்ல, டீக்கா குழந்தை, இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஐயா சாமி இருக்கிற அப்படி சேனல்ல. இந்த ஐயா சாமி பாத்தீங்கன்னா போதும்லாம் சொல்றது கிடையாது. இந்த ஷோ வேணுமாமா ஆங்கர் பண்ணுமா, அந்த ஷோ வேணுமாமா ஆங்கர் பண்ணுமா, இவங்களும் போய் கேட்பாங்க பொழுது. போன வாரம் இதை கொடுத்தீங்க, ஆனா இந்த வாரம் அந்த ஷோ தானே டிஆர்பி ஹையா இருக்கு. ஓ அப்படியா, அப்ப நீ ஏன் ஆங்கர் பண்ற அதையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டே இல்லாம பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திறமை திறமை அக்காவுடைய திறமை அப்படி. அதாவது ஷோக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ற திறமை எல்லாம் அக்காவுக்கு இல்ல. அக்கா அதிகபட்சம் பேசுறதே அது ஒரு வார்த்தை தான், ஒரு பலத்த கைத்தட்டல கொடுங்க அவ்வளவுதான் இவங்க ஆங்கரிங்க. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிற பேர்ல அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க, ஆனா யாருமே அதுக்கு சிரிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது இவங்களை மொக்க பண்ணா சிரிப்பாங்க பாத்தீங்களா. இப்படி யாராவது காமெடி பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அக்கா, இதுவே பெரிய திறமை தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷோவையும் அள்ளி கொடுத்துருக்கிறாங்க. கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஐயாச்சாமி, யாருன்னு தெரியல அந்த ஐயாச்சாமி. வாமா அந்த பக்கெட்ல வேற என்னமா இருக்கு சொல்லுமா லிஸ்ட் அப்படின்னா, அவார்டு வேணும், அவார்டு வேணுமா வச்சுக்கோ, இந்த ஷோ ஆங்கர் பண்ணுமா வச்சுக்கோ, பிக் பாஸ் போனோமா வா உள்ள. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ்ல ஒரு குரூப் ஒன்று சேர்ந்தாங்க, அபிஷேக் பிரியங்கா நிருப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் இங்க கெத்தா இருக்கணும், எல்லாரும் நம்ம கிட்ட வந்து இணக்கமா இருக்கணும், ஜெயிச்சா நம்ம மூணு பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் பிளான் போட்டாங்க இந்த குரூப். இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டா வச்சு செய்யப்படுவார்கள், அதே போலதான் வச்சு செய்யப்பட்டார்கள். அங்க அவர்லாம் பாத்தீங்கன்னா தீக்குளிப்பண்டா, இந்த குக்கர் பாத்தீங்கன்னா மூணு விசில் அடிச்சு நாலாவது விசில் அடிக்கிற கேப்ல ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர்ல இருக்க நானு அப்படி எல்லாம் பயங்கரமா பேசுவா அப்படி அபிஷேக். எவ்வளவு பேசினாலும் பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கெட்சி அங்க இல்ல இங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுல மாட்டிக்கிறது வந்து பிரியங்கா தான். இவங்க ஃபேஸ் தான் பாத்தீங்கன்னா தாறுமரா கிடியும் எக்ஸ்போஸ் ஆனாங்க. உடனே ஐயாச்சாமி பதறி போயிட்டு போல இருக்கு, ஐயையோ இவன்ன பிரியங்காக்கே செக்க வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகை தூக்கிட்டாங்க. ஏய் அவன் வெளியே போக வேண்டிய ஆள் தான்ப்பா, அதுக்காக இவ்வளோ சீக்கிரமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா சரி அப்போ திரும்ப கூப்பிடுவோம். பிரியங்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக கிரே ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப மோசமெல்லாம் இப்போ இல்லை, அதனால தம்பியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. தம்பி வந்ததும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அக்காவுக்குள்ள இருக்கிற அந்த சந்திரமுகி வெளியே வந்துட்டாங்க. உடனே என்ன ஆகும் அடுத்து, ஐயாச்சாமி பதறிட்டு இருப்பார், ஐயையோ நான் டைட்டில் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், டைட்டில் கொடுக்குதான் அக்காவை கூப்பிட்டு வந்துருக்கிறேன், இவன் யாரா இவன் தூக்குங்கடா இந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அபிஷேகை வெளியே தூக்குனாங்க. நிருப்போட தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. சாப்பிட்றதுலையும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல ஒன்று ஆஃபர் பண்ணாங்கன்னா இவங்க வெஜ்ஜி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் ஆர்டர் பண்ணி தரணும். எனக்கு சமைக்கலாம் தெரியாது, சாப்பிட தான் தெரியும்,
எனக்கு சமைச்சு குத்துருக்கியா தாமரை அப்படின்லாம் கேட்டவங்க இப்ப பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியில வின்னர் ஆங்க. அதான் சொன்னல ஐயாச்சாமி கிட்ட போய் அக்கா கேட்டிருக்கோம், ஐயாச்சாமி பாத்தீங்கன்னா அப்படியா அந்த பக்கெட்ல இதுவும் இருக்குதா, டைட்டில் வேணுமா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. கோமாளியா போய் ஜாயின் பண்ண மணிமேகலை பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்து ஆங்கர் லெவலுக்கு வந்துருக்கிறாங்க. அங்கனா ஒரு கண்டஸ்டண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் அக்கா வந்து உள்ள போனதும் வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்கல்ல டாமினேட்டு, அந்த மாதிரி அங்கேயும் இவங்கள வேலை பார்க்க விடாம இஷ்டத்துக்கும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அது போல நிறைய கிளிப்லாம் வந்துட்டு இருக்கு. மணிமேகலையும் பாத்தீங்கன்னா காமெடியா அதை ரெண்டு மூணு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் சார் டைலாக் இருக்குல்ல, முருகதாஸ் சார் டைலாக், கம்யூனிசம் டைலாக் இருக்குல்ல, பசி தீர்ந்ததும் சாப்பிட்றேன் அடுத்த இட்லி இன்னொருத்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்க மணிமேகலை அங்க காமெடியா சொல்றாங்க. ஏன்னா இந்த எபிசோடுக்கு வந்து மணிமேகலை ஆங்கர் கிடையாது, பிரியங்கா தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க எடுத்துட்டு போனதும் பாத்தீங்கன்னா அங்க இந்த டைலாக்க போடுறாங்க. அதே போல சுவாரஸ்யமெல்லாம் பண்றாதீங்க, அப்புறம் ப்ரமோல போட்டுருவாங்க, ஏமாலேயே காலி பண்ணிருவாங்க அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா மணிமேகலை அங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் அக்கா விட மாட்டாங்கல்ல, இவங்க தான் ஹைலைட்டா இருக்கணும்ல, திறமை பர்ஃபார்மன்ஸ் அது மூலியமாலாம் ஹைலைட் ஆகக்கூடாது. யாராவது ஹைலைட்டா வந்தாங்கன்னா அவங்கள அங்கேருந்து கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அங்க நின்றுக்கணும். அதுதான் அக்கா ஸ்டைலு. விஐபியில கூட டைலாக் வரும்ல, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாதவன் தான் இருக்கிறவங்ககிட்ட திருடுனா, இப்ப இருக்கிறவன் ஏன்டா இல்லாதவங்ககிட்ட திருடுறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, திறமை வெறும் திருடுறீங்களாடா அப்படின்னு. அது பக்காவா இங்க அமுல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் தனுஷ் அங்க பேசுவார்ல, அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அமுல் பேபி வந்து நம்ம அக்கா தான். இஷ்டத்துக்கு ஆட்டையை போடுவாங்க, போட்டுருக்கிறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அக்கா வந்து ஆரம்பத்துல வரும்போது இவங்கள விட சீனியர் ஆங்கர்லாம் இருந்தாங்க, டிடி அர்ச்சனா எல்லாம் அப்ப இருந்தாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு போஸ்டர் ஒன்று அது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணது நல்லா ஞாபகம் இருக்கு. அதுல ரொம்ப பவ்யமா பின்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு இருந்தாங்க இந்த அக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனியர்ஸ்லாம் கிளப்பிட்டாங்க, இனிமே நான் தான்டா, நான் மட்டும்தான்டா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட ஆரம்பிச்சுட்டு அக்கா. ஆக்சுவலா பிக் பாஸ்லயே பாத்தீங்கன்னா இதே சேனல் ப்ராடக்ட்ஸ் ஆன ரம்யா பாண்டியன், அர்ச்சனா இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க இதே சேனல். மக்களும் பாத்தீங்கன்னா வெளியே வச்சு செஞ்சாங்க, விஷ பாட்டல் விஷம் 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 அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வச்சு செஞ்சாங்க. ஆனா பாருங்களேன், அதை விட எக்ஸ்ட்ரா தப்பு பண்ண பிரியங்காவை அதை விட எக்ஸ்ட்ரா எல்லாம் வச்சு செய்யணும், அப்படி நாங்க விட்டுற மாட்டோம், இது எங்க அமுல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு தடையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தூக்குறது. அவங்க சேனல் எவ்வளவுதான் மறைக்க ட்ரை பண்ணாலும் ஒரிஜினல் உள்ள இருக்கிறது வெளியே வந்துரும்ல, அந்த மாதிரி வெளியே வந்துரும். கமல் சாரும் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து கொட்டுவாரு, கொட்டினாரு அப்பெல்லாம், மாயாவை தான் கொட்டாம விட்டாரு பெருசா. ஆனா இந்த அக்காவை வச்சு செஞ்சாரு, கொட்டினாரு, என்ன பண்ணுவாங்க அக்கா வழக்கம் போல ஹிஹி அப்படின்னு சொல்லிட்டு இழிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படி உருட்டி எடுத்துட்டு போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறுப்போட தான். ஆனா பீகா ராஜு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலா டைட்டில் தான் அக்கா கொடுக்கறதா ஐயா சம பிளான் பண்ணி இருந்திருக்கிறாரு நம்ம அமுல் பேபி அக்காக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா ராஜுவுடைய அந்த புகழ் ரொம்ப பெருசானதுன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் கொடுத்தா மக்கள் சேனலுக்குள்ள வந்து அடிப்பாங்க, யாரா அந்த ஐயா சாமின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அப்புறம் உனக்கு அவார்டு கொடுக்க போயிட்டு உனக்கு டைட்டில் கொடுக்க போயிட்டு நான் மாட்டிக் கூடாது இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சாமி சுதாரிச்சிருக்காரு. ஹீரோ வில்லன் இந்த ரெண்டு பேர் தான் ஃபினாலே ஸ்டேஜில் நிக்கிறதா வழக்கம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா வில்லன் அப்படின்ற மாதிரி கூட இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை திடீர்னு உருவாக்குனாங்க. ராஜு வந்து ரிசா இதெல்லாம் எதிர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனா, அப்படி இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கடைசியில் இருக்கிறதா ஒரு உருட்டு. வெளியே பாத்தீங்கன்னா பீகா கியூட்டு அப்படின்னு உருட்டின உருட்டுகள், லாஸ்டா பேட்மேனை பத்தி பேசினல்ல, ஒரு உள்ள போறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டல, அந்த லிஸ்ட்ல அக்காவை பத்தியும் பேசியிருந்தோம். தாமரைய காலி பண்ணு சொல்லிட்டு அக்கா ஒரு ஸ்கெட்சி போட்டாங்க பாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபினாலே வீக்கு முன்னாடி ப்ரீ ஃபினாலே வீக்ல வந்து யாராவது டைரக்டா ஒரு டாஸ்க் வச்சு ஃபைனலிஸ்டா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களா, ஆனா பண்ணாங்க. அப்படி ஒரு டாஸ்க் வச்சா பிரில்லியண்டா யோசிக்கிறதா இருந்தா என்ன பண்ணும், ராஜு டெஃபினட்டா வெளியே போக போறது இல்லை. ஸோ அதனால கன்ஃபார்மா இவன் வெளியே போக மாட்டான், அவனை அனுப்பிடுவோம், மற்றவங்க எல்லாம் மக்களை ஃபேஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு தானே சொல்லணும். அக்கா அங்க பயங்கரமா பிளே பண்ணி நிருப்ப வந்து எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணாங்க. அப்படியே அது பாவனி கிட்ட போது பாவனிக்கு வந்து பாதி சடங்கை முடிச்சிட்டாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு சடங்கு மாதிரி மொக்க பண்ணி அனுப்புறதுதான் அது. பாதி சடங்கை முடிச்சுட்டு இல்ல இல்ல இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும்
டாஸ்கை வச்சு நிருப்ப அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி டேஞ்சர் ஜோன்ல இருந்தது அப்ப நிருப்பும் பாவனியும் தான், இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வெளியே போயிருக்கணும். கடைசியில நிருப்ப இந்த பக்கம் அனுப்பிட்டாங்க, பாவனி பாதி சடங்க பண்ணி இது செல்லாதுன்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவனி மேல ஒரு பரிதாபம் வரும்ல, அது மூலியமா பாவனியுடைய ஓட்டை ஏத்திட்டாங்க. சம்மந்தமே இல்லாம தாமரையை ஹெல்மெட் பண்ணிட்டாங்க. இது இந்த பக்கம் ஐயாச்சாமி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நடந்திருக்கும் போல இருக்கு. ஆனா கடைசியில கமல் சார் வந்து மக்களை பார்த்து திருட்டு இருந்தார், இவ்வளவு பெரிய நல்ல வாய்ப்பு என்னங்க தாமரைக்கு நீங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிராமாக்கள் காமெடிகள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் வெளியே வரல, லைட்டா வந்தும் வராம இருந்துச்சு. இப்ப மணிமேகலை மொத்தமா போட்டு உடைச்சிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க குக்கா வந்த ஒரு கண்டஸ்டன்ட், ஆனா அவங்க ஆங்கர் அக்கா அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா அதான் எல்லாருக்கும் தெரியுமே, வேற யாரா இருக்க முடியும், நம்ம பீகா அக்கா அமுல் பேபி அக்கா இந்த பக்கெட் அக்கா தான். அங்க தொடர்ந்து இன்டரப்ட் பண்ணிருக்கிறாங்க. காண்டான மணிமேகலை வந்து அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இங்க அந்த ஐயாச்சாமி குரூப் என்ன சொல்லியிருக்கணும், இந்த பாருமா டைட்டில் கேட்ட டைட்டில் உங்களுக்கு கொடுத்துடுறோம், நீ அதுவரை வந்து கண்டஸ்டண்டா இரு, கண்டஸ்டண்டா மட்டும் இரு, அட்லீஸ்ட் கண்டஸ்டண்டா நடி அப்படின்னு அங்க அட்வைஸை போட்டிருக்கணும்ல. அதை பண்ணாம மணிமேகலை கிட்ட வந்து அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, போமா போய் சாரி கேளுமா போயிடுச்சு போமா அப்படின்லாம் சொன்னதும் காண்டாவும்ல, எனக்கு திறமை இருக்கு நான் வேற எங்க வேணா போய் போயிடுச்சுப்பேன், திறமை இல்லாத டப்பாக்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கணும், எனக்கு அந்த அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல சொல்லுவாங்கல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன அடிச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. எனக்கு விஜய் டிவி வந்து பிடிக்குங்க, எந்த வகையில் அப்படின்னா கேபிஒய் மாதிரி அந்த காமெடி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல சில கண்டஸ்டன்ட், இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பெரிய எய்மை நோக்கி சினிமாக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க, ஆனால் திரும்பவும் கஷ்டத்தில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு எவ்வளோ பேர் பழைய ஆட்கள்லேருந்து புது பசங்க வரையும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வாய்ப்பு கொடுத்து அவங்க சர்வைவலுக்கு கூடவே உறுதுணையாக இருக்கிறாங்க. சேனல் அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, ஏதோ அந்த சேனலில் போய் பர்ஃபார்ம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் இருக்கிறாங்கப்பா, அவங்க இலக்கையை நோக்கி போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் சேனல் ஹெல்ப் பண்ணுதுப்பா அப்படிங்கிறது நல்ல விஷயம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஐயோ ஒரு ஷோ ஊற்றிக்கிச்சுன்னா பிரச்சனை மொத்தமாக போயிடும், அதனால ஒரு ரெண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் இருக்கிற எல்லாமே வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் ஓவரா இல்லையா, இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அதான் சூரியவம்சம் டைலாக் இருக்குல்ல, சின்ராசு அவனுக்கு அவனே 100 மார்க் போட்டு போய் அப்பாட்ட போய் காட்டுவான், அப்பயும் அப்பா அடிப்பாரு, ஏன்னா 100 எத்தனை சைபர்னு தெரியாம இஷ்டத்துக்கும் போட்டுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அக்காவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இல்லாமல் இஷ்டத்துக்கும் எடுத்ததுனால எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, சந்தில் மாட்டிக்கிட்டாங்க, சந்து முத்து முத்துன்னு மோத்திட்டு இருக்கு, சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அதர்ஷம் நல்லா இருக்கும் தெரியுமா, பீகாக்க ஆங்கர் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் உருட்டுறவங்க இருந்தீங்கன்னா டேய் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கோபிநாத்னு ஒரு ஆங்கர் இருக்கு அப்படி, அவர் இருக்கும்போது பெஸ்ட்னு யாராவது சொல்ல முடியுமா, இன்னொரு பெஸ்ட் அவர்கிட்ட இத்தனை ஷோ எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் அவர் பண்ணுவார்ல, பண்ணக்கூடியவர் தானே, ஆனால் அவர் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார், எனக்கு இது போதும் இல்லை இன்னொன்று கொடுக்குறீங்களா அது வேணா பண்ணுறேன் மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். திறமையானவங்க அப்படி தான் இருப்பாங்க, நான் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, உண்மையாகவே திறமையானவங்க அப்படி தான் இருப்பாங்க, அது இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க பக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ காலி ஆயிடுச்சுன்னா ஐயோ காலி ஆயிடுச்சுன்னா சேர்த்துக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் அக்கா இஷ்டத்துக்கு எடுத்து சேர்த்தாங்க, இப்போ சீக்கிட்டாங்க. அதாவது சினிமாவில் சொல்லுவாங்க கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ப்ரொடக்ஷன் சமைக்கிறது சர்வ் பண்ணுறது பத்து பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாதுன்னா வேலை செய்கிறவங்க உண்மையாகவே வேலை செய்கிறவங்க பேரை போட்டுக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் ஒரு வேலையும் ஒன்றும் ஒழுங்காக தெரியாத ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை டம்மி பீஸுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டுக்கும், அந்த லிஸ்ட்டில் அந்த கேட்டகரியில் தான் அக்கா வராங்க. இப்படி போட்டால் எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும் ஊரை, சீசன் ஃபைவ்லேயே இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சு செய்யப்பட்டிருக்க வேண்டிய பீஸ் தான் பக்கெட் தான் அக்கா, ஆனா அப்போ செய்யல இப்போ செய்து சந்து, கர்மா இஸ் ரியல் அப்படின்னு அனிதா சம்பத் போட்ட மாதிரி தான் சொல்லணும், கர்மா வச்சு செஞ்சிருச்சு. அக்கா இன்னும் ரிப்ளை கொடுக்கல இதுக்கு, அக்காவால் எப்படி கொடுக்க முடியும்,
ஒரு ஏழு பேர் கொண்ட குழு உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பாங்க. எழுதிட்டு கொடுத்ததும் பாத்தீங்கன்னா அக்கா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பர்ஃபார்மன்ஸை போடும் பாருங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் அடுத்து ஸ்டேட் அவார்டு கூட பெருசா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பாலிடிக்ஸ் இன்வால்வ்டு அப்படிங்கிறதுனால. ஆனா விஜய் அவார்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. அதுல ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டு ஒன்று இருக்கு, சிவாஜி சார் பேர்ல கொடுப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து அச்சீவ் பண்ணவங்க தான் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஷாருக் கானை கூட கூப்பிட்டு வந்து கொடுத்தாங்க. ஷாருக் கான் சக்தேந்தியா மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு, பாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர், ஸோ கொடுக்கலாம் அவருக்கு அப்படின்னு தான் அதை பார்த்தோம். அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க, அவரை வச்சு சில பேருக்கு அவார்டு கொடுத்தாங்க. இவனா பண்ணிட்டாங்க, அடுத்த வருஷம் அவரை கூப்பிட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு அவார்டு கொடுத்ததும் அப்போ ஷாருக் கானே சொல்லியிருப்பார், என்னை வந்து நீங்கள் எத்தனை முறை வேணால் அவார்டு கொடுக்க கூப்பிடுங்க, நான் சந்தோஷமாக வந்து கொடுக்குறேன், நான் வர்றேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு நீங்கள் அவார்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மையாக திறமை இருக்கிறவங்க அதை தான் சொல்லுவாங்க, எல்லா ஷோவையும் எனக்கே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று ரெண்டு போதும், மற்றது எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்கா அக்கா அப்படி சொல்ல முடியாது இல்லை, எப்படியாவது ஒரு கண்டஸ்டண்ட்டாக நம்ம உள்ளே போயிட மாட்டோமா, நம்ம லட்சியம் கனவை நோக்கி போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அது உதவியா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்க ஏராளமான பேர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடையாத வாய்ப்பு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கிற பக்கெட் அக்கா கிடைக்கும், ரொம்ப சாதாரணமா கிடைக்கும், எல்லா வாய்ப்புமே கிடைக்கும். அது வாய்ப்பு என்ன வாய்ப்பு, டைட்டிலே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படின்னா அக்காவுடைய திறமை, கேட்டு வாங்குற திறமை, பெரிய திறமை இல்லை அது, இல்லை பறிக்கிற, இல்லை டிசர்விங்கான பர்சனை எட்டி மிதிக்கிற, வெளியே தள்ளுற திறமை, திருடுறதெல்லாம் திறமை இல்லை, இந்த திறமை நிறைய இருக்கு போல இருக்கு. இந்த திறமைலாம் எங்ககிட்ட கிடையாது, எங்களுக்கு நிஜமான திறமை இருக்கு, அந்த திறமையை வச்சு நாங்கள் எங்கே வேணால் போய் போடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை மொத்தமாக போட்டு உடைச்சிட்டாங்க. சிறப்பாக தரமாக சம்பவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அவங்க வாக் அவுட் பண்ணி வந்தது இந்த வீடியோ போட்டது ஒரு சம்பவம் அப்படின்னா, மற்றவங்கெல்லாம் சம்பவம் பண்ணுங்க முட்டுச்சந்தில் வச்சு அப்படின்னு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பெரிய பாராட்ட சொல்லணும். சேனலில் வேலை செய்கிற ஆட்களுடைய வாயை வேணா அடைக்கலாமா, அது ஈஸி, ஆனால் ஊர் வாயை எப்படிமா அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சாமியே இப்போ மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி கோலப்படாத, ஒரு டீம் இருக்கு, அந்த டீமை வச்சு எழுதுவோம் ஒரு ஸ்கிரிப்டை, அதை நீ பர்ஃபார்ம் பண்ணுமா, ஒரு வழியாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை, இந்த பஞ்சாயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.